பிவி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை ஒருத்தன் கடற்கரையில் இருக்கான் மாலை நேரத்தில் மிகவும் சோர்வாக துயரத்தோடு கவலையோடு உட்காந்துருந்தான் அப்போ அவனை தேடி வந்த நண்பன் பார்த்தான் என்னடா ரொம்ப துயரத்தோடு இருக்க ரொம்ப சோர்வாக இருக்க பார்த்த முகமெல்லாம் வாடி இருக்க அப்படி என்னடா அவன் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு கேட்குறான் ஒன்றும் இல்லைடா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதுக்கு வருது பாரு நிறைய முட்டுக்கட்டை முட்டுக்கட்டை இப்படி தான் வரும் உன்னுடைய முயற்சிக்கு எல்லாம் எங்கே எல்லாம் கூட இருக்கிற குழி தோண்டி புதைக்கிற நண்பர்கள் தான் இல்லை இவனை எப்படா நம்ம வந்து இவனை தீர்த்து கட்டலான்றக்கிற எதிரிகள் என்னோடய வளர்ச்சியை கண்டு பொறுமா பொறுமை இல்லாத என்னது உறவினர்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் இதையெல்லாம் மீறி நாம் முயற்சி செய்து எங்கே நம்ம வாழ்க்கையை வெற்றி பெற போகிறோம் வெற்றி பாதை என்பது என் கண்ணுக்கு தெரியாத உண்டுடா அப்படின்ட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லிகிட்டு இருந்தான் இப்போ வந்த சொன்னால் சரி இதையெல்லாம் மீறி என்ன இருக்குது பார்க்கலாமா எப்படி நான் சொல்கிறேன் ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் கேட்டேன் அதை வைத்து நான் உனக்கு சொல்கிறேன் அதை வைத்து நீ வந்து முடிவு செய்து கொள்ள என்னடா அப்படி சொல்கிற கேள் அப்படிங்கிறான் ஒரு இளம் பெண் நீச்சலில் மிகவும் ஆர்வம் உள்ளவர் விடாமல் முயற்சி செய்து சிறந்த நீச்சல் வீரர் என்ற நிலையை பெற்றார் அது மட்டுமா அந்த பெண் என்ன செய்தாங்க சுவிட்சர்லாந்து நடந்த இந்த நீச்சல் போட்டி மேரத்தான் அதில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு முதல் தங்க பதக்கத்தை வாங்கி தந்தவர் ஒன்று இரண்டாவது அண்டார்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டம் அந்த பனிக்கட்டிகள் மிதக்கும் அந்த கடலில் எந்தவித அதிக உடையும் இல்லாமல் எப்பொழுதும் அடியக்கூடிய அந்த நீச்சல் உடை தலையில் அந்த தொப்பி கண்களில் அந்த கண்ணாடி இதை மட்டும் அணிந்து கொண்டு நீந்தியவர் நீந்தி தனது திறமையை காட்டியவர் மூன்றாவது இங்கிலீஷ் சேனல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் நீச்சல் பத்து மணி நேரம் விடாமல் செய்தபோது ஒரு எதிர்மறை நீரோட்டம் வந்து அதனால் அவருடைய அந்த நீச்சல் தடைப்பட்டு எவ்வளோ நேரம் பத்து நிமிடம் அல்ல ஒன்றரை மணி நேரம் ஏறக்குறைய எண்பது முதல் தொண்ணூறு நிமிடங்கள் அவஸ்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் நீந்தி கரையை வந்து அடைஞ்சாங்க அந்த பெண் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த அந்த பெண் பேட்டி கொடுக்கும்போது சிலது ரொம்ப ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நீந்தும்போது என்னுடன் இந்த திமிங்கலங்கள் இந்த ஜெல்லி ஃபிஷ் சொல்லக்கூடிய விஷ மீன்கள் பிறகு நிறைய சுறாமீன்கள் வரும் நான் அதையெல்லாம் அந்த தடையெல்லாம் ஒதுக்கி தான் நான் நீந்த வேண்டும் இது ஒரு புறம் இரண்டாவது அந்த திறந்த பெருங்கடலில் அண்டார்டிக் ஓஷன் சொல்லக்கூடிய திறந்த பெருங்கடலில் அல்லது அந்த இங்கிலீஷ் சேனல் இப்படிப்பட்ட இடங்களில் நான் சென்று நீந்தும்போது எனக்கு எது எதிர்மறையாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்று கேட்டால் எல்லோரும் சொன்னார்கள் உங்களுடைய அந்த திமிங்கலங்கள் அந்த சுராமீன்கள் அந்த விஷம் நிறைந்த அந்த ஜெல்லி ஃபிஷ் இவை தான் உங்களுக்கு மிகவும் தடைக்கல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லைவே இல்லை என்கிறார் அந்த பெண்மணி அந்த பெண் என்ன சொல்கிறா நிச்சயமாக இவை எல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஆச்சரியம் அப்படின்னு வேறென்னருக்கு பெருங்கடலில் நீங்கள் நீங்கள் நீச்சல் செய்யும்போது இதுதான் உங்களுக்கு தடைக்கல்லாக இருக்கும் இதைத்தான் நீங்கள் நீங்கள் கண்டு நீங்கள் முழிக்க வேண்டும் இவதான் உங்களுக்கு உங்களுக்கு வெற்றியை தடை செய்யும் பொருள்கள் என்று சொன்னார்கள் இல்லைவ இல்லை ஏனென்றால் என்னுடைய வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு ஒன்று என்னுள் இருக்கக்கூடிய பயம் இரண்டாவது என்னுள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கேட்டால் அதிசயமாக இருக்கிறது ஆமாம் நிச்சயமாக சொல்கிறாங்க அவங்க எதுவுமே வெளியில் இல்லை என்னுள் தான் இருக்கிறது முதலாவது பயம் நான் இந்த அண்டார்டிக் பெருங்கடலில் நீந்த முடியுமா என்ற பயம் அப்படி நீந்தும் போது நான் தோல்வியடைந்தால் என்னாகும் என்ற பயம் அப்படி தோல்வியடைந்தால் என் நாட்டிற்கு இதனால் இழுக்கு ஏற்படுமா என்ற ஒரு அச்சம் இது போன்ற பயம் இது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் என்னுள் இருந்து வெளியே வருகின்றன இவைத்தான் நான் மீண்டு வர வேண்டும் அந்த மீன்களோ அது திமிங்கிலமோ அல்ல ஏன் ஏனென்றால் நான் சிறந்த நீச்சல் வீரர் நான் நன்கு பயிற்சி பெற்றவன் இந்த திமிங்கிலத்தை கண்டோ அல்லது சுறாமீன்களை கண்டோ நான் அச்சப்படுவதே இல்லை அவைகளுடன் நான் சேர்ந்து ஒப்புக்கொண்டு வருகிறேன் அவைகள் என்னை தொடர்ந்து வரும் அதனால் எனக்கு எந்தவித பயமும் இல்லை ஆனால் என்னுள் இருக்கக்கூடிய பயம் என்னவென்றால் நான் இந்த போட்டிகளில் வெற்றி பெறுவேனா வெற்றி பெறாமல் தோல்வி அடைவேனா என்கிற பயம் இரண்டாவது எதிர்மறை எண்ணங்கள் நான் தோற்றுவிட்டால் என்ன ஆகும் நான் எப்படி எனது மக்களை சென்று சந்திப்பேன் எனக்கு பயிற்சி தந்தவரை நான் எப்படி சென்று சந்திப்பேன் ஆக போராளி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை எனக்கு ஏற்படும்போது போது நான் இருக்கும் இந்த திமிங்கிலத்தை கண்டோ சுறாமினிகளை கண்டோ நான் அஞ்சுவதே இல்லை நான் அஞ்சுவதெல்லாம் என்னுள் இருக்கக்கூடிய பயம் என்ற ஒன்று மற்றொன்று எதிர்மறை எண்ணங்கள் இவற்றை நான் கடந்து வந்ததால் நான் இந்திய நாட்டுக்கு தங்க பதக்கம் பெறும் பாக்கியத்தை பெற்றேன் என்று அந்த பெண் அந்த பேட்டியில் கூறுகிறார் ஆக ஒருடைய முயற்சிக்கு ஒருவனுடைய வெற்றிக்கு தடைக்கல்லாக இருப்பது வெளியில் இருக்கும் உயிரினங்களோ அல்லது உலகியல் சார்ந்த பொருள்களோ அல்ல நம்முள் இருக்கும் பயமும் நம்முள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதனால் நண்பா இதை இரண்டையும் நீ மனசில் வச்சுக்கோ இதை என்று நீ வயிலை கடக்க முடியுமோ அன்று தான் நீ வெற்றிவாளர் அடைகிறாய் நீ வெற்றி அடைகிறாய் நிச்சயமாக நீ தோல்வியை அடைய முடியாது உன் முயற்சிகளெல்லாம் வெற்றியை நோக்கியே இருக்கும் அதனால் இன்று முதல் இந்த பயம் என்பதை பற்றியும் எதிர்மறை எண்ணங்கள் என்பதையும் நீ உன்னிடமிருந்து நீக்கிக்கொள் என்று அந்த நண்பர் கூறினார் இதைத்தான் பகவானும் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும்போது கூறுகிறார் நீ வந்த கடமை என்ன என்று பார் நான் இவர்களை கொன்றுவிட்டால் என் குலம் அழிந்து விடுமோ என்ற பயம் அதே சமயம் என் குலம் நாசமாகிவிடுமே என்னுடைய குல மக்கள் எல்லோரும் வேறு வழி சென்று விடுவார்களே தீய வழி சென்றால் என்னாகும் ஆகும் என்ற எதிர்மறை எல்லாம் மறந்துவிடு வந்த உனக்கு தரப்பட்ட கடமையை செய்வாயாக என்று கூறுகிறார் அதுபோல் நாமும் இந்த பயம் என்ற ஒரு நிலையும் எதிர்மறை எண்ணங்களையும் ஒதுக்கிவிட்டு வாழ்ந்தால் நாம் காண்பது மேன்மையான வாழ்வுதான் மேற்கொண்டு பார்ப்போம் வணக்கம்